இன் அவுட் சினிமா வியூவர்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம பக்கத்தில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அருவி படத்தில் நடித்த ஹீரோயின் அதாவது அதித்தி போலன் தான் என் பக்கத்தில் இருக்காங்க. அவங்க அவங்ககிட்ட இந்த படத்தில் என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ், ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் கேட்டுக்கோங்க. மேம், உங்கள் இந்த படத்தில் நீங்கள் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நீங்கள் கூட கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால நிறைய கற்றுனேன். லைக் ஒரு ஹியூஜ் ப்ராசஸாக இருந்தது. நான் ஆடிஷன் முடித்து, ஸ்க்ரீன் டெஸ்ட் முடித்து, ஒரு 3-4 months ரிஹர்சல் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் ஷூட்டுக்கு போனோம். ஸோ அந்த 3-4 months வந்து என்டையர் காஸ்ட்டும் ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்து எல்லோருமே ரொம்ப க்ளோஸ் ஆகி எல்லாருமே பயங்கரமாக, ஆக்சுவலி நியூவாக பண்ணுறதுனால எல்லாத்தையுமே நாங்கள் கற்றுனோம். ஒரு சினிமாவில் இவ்வளோ விஷயம் இருக்குன்ட்டு எங்களுக்கு தெரியாது, அட்லீஸ்ட் எனக்கு தெரியல. ஸோ அதெல்லாமே ஒரு லேர்னிங் ப்ராசஸ் மாதிரி இருந்தது, ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். பட் ஆஸ் அ டீம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு எஃபர்ட் போட்டு, ஹார்ட் ஒர்க் டீம் எஃபர்ட் போட்டு நாங்கள் ஒர்க் பண்ணியிருந்தனால ஐ திங்க் அது படத்தில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அருவி படம் மூலமா நீங்கள் சொசைட்டிக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து நீங்கள் அதில் சொல்ல வரீங்க, ஆக்சுவலி மக்களுக்கு ஏதோ சொல்ல வரீங்க, பட் அது வந்து என்ன மாதிரியான ஒரு விஷயம், இது வந்து இம்பேக்ட் கொடுக்குமா மக்கள் மத்தியில், அதான் கேட்க. கண்டிப்பாக, அதாவது எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பாயிண்டில் அவங்க யோசித்த தாட்ஸ் எல்லாமே வந்து இந்த படத்தில் ஒரு மாதிரி டச் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து ஓப்பனாக வந்து அவுட்ரைட்டாக இது பண்ணாமல் ஒரு பொண்ணுக்கு அந்த சிச்சுவேஷனில் என்ன நடக்குதோ அதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த தாட்ஸ் வந்து ஆனால் நிறைய பேருக்கும் வந்திருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா நான்லாம் படிக்கும்போதே, ஸ்கிரிப்ட் படிக்கும்போதே எனக்கும் இந்த மாதிரி தோணியிருக்கு, ஓ நம்மளும் இப்படி யோசித்தோமே அப்படின்ட்டு. ஸோ ஜென்ரலாக ஒரு பீப்புள்ஸ் தாட் தான் வந்து இந்த படத்தில் வந்து அவங்க மெசேஜாக கொடுக்குறாங்க. ஒரு பொண்ணை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டோரி உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இல்லையா, ஸ்டோரி வந்து கேட்கும்போது வந்து இது ஒத்துக்கலாமா இல்லை வேணாமான்னு யோசிப்பீங்க? உங்கள் வீட்டில் பேரண்ட்ஸ் எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்களா இந்த ஸ்டோரிக்கு? ஸோ நான் ஆடிஷன் போகும்போது சும்மா ஆடிஷன் போகிறேன்னு சொல்லிட்டேன். பட் ஆடிஷனுக்கு அப்புறம் ஒரு டெஸ்ட் ஷூட்னு ஒரு 1 whole day இருந்தது. அது முடிச்சதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் புக் கொடுத்தோடனே ஸ்கிரிப்ட் நான் படித்து ஓகே சொல்லி, அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு சப்ஜெக்ட், அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ரோல். அதுக்கப்புறம் எங்கள் அப்பாட்ட கொடுத்து எங்கள் அப்பாவும் படித்தார். ஸோ கண்டிப்பாக வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த், அவ்வளோ ஒரு ஃபர்ஸ்ட் டைமருக்கு இவ்வளோ நம்பி அவங்களே கொடுக்குறாங்கன்னா அந்த அந்த சப்ஜெக்ட் அவ்வளோ இம்பார்ட்டண்ட். ஸோ ஃபேமிலியில் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவ் வந்தாங்க, அப்பா அம்மா அண்ணா 3 பேருமே ரொம்ப சப்போர்ட்டிவ். இன்ஃபேக்ட் எல்லாருமே ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, ஷூட்டிங்க்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணி. நீங்கள் ஒரு பரதநாட்டிய கலைஞர் நான் கேள்விப்பட்டேன், இதில் எப்படி அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு உங்களுக்கு, இதில் படத்தில் நடிக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? கண்டிப்பாக, ஏன்னா ஸ்டேஜில் போய் ஆடுறது கொஞ்சம் கான்ஷியஸ்னஸ் இல்லாமல் இருந்தது. பட் மோஸ்ட்டாக 3 months அந்த ரிஹர்சல் பண்ணது வந்து ரொம்ப ஹெல்ப் ஆச்சு. நடிப்புங்கிறது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த டைம், ஸோ அதனால் டைரக்டர் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து இதில் எஃபோர்ட் கொடுத்தா, நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்தா? என்டையர் படமே வந்து டைரக்டர்னால தான் ஆக்சுவலி நடந்தது. ஏன்னா அவர் எழுதின விதம், அவர் வந்து அவரோட தாட்ஸில் அவ்வளோ கிளியராக இருந்தார். அவருக்கு எக்ஸாக்டாக என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் வேணும்னு அவருக்கு தெரியும். நான் இல்லை, எல்லா கேரக்டர்ஸுக்குமே அவருக்கு வந்து எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ். ஸோ ஒரு டேக் வந்து அவருக்கு ஓகேனா அவருக்கு ஓகே, ஓகே இல்லைனா நீ எவ்வளோ தடவை பண்ணாலும் அது பண்ணு, பட் கரெக்டான அவருக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கிற வரைக்கும் பண்ண வச்சார். ஸோ அவரோட கிரெடிட் தான் கம்ப்ளீட்டாக. அவர் வந்து பயங்கரமாக புரிய வச்சு, ஏன்னா இந்த 3 months ரிஹர்சல்லையே நிறைய புரிய வச்சு அந்த கேரக்டர் பற்றி நிறைய டெப்த்தாக பேசி இந்த மாதிரி நிறைய பண்ணதுனால அவரோட ஹெல்ப் கண்டிப்பாக வந்து நிறைய இருந்தது. அருவி ட்ரெய்லர் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் வேறு படத்துலேருந்து டிரெக்டர் கால் பண்ணி நீங்கள் எங்கள் படத்தில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வந்துச்சா? இல்லை, இது வரைக்கும் எதுவும் வரல. நாளைக்கு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மேபி வரலாம், பார்க்கலாம். ஓகே, அதித்தி பாலனை நாங்கள் வந்து இனிமேல் எந்த மாதிரியான லெவலில் பார்க்கலாம் அடுத்த படத்தில், இல்லை எந்த மாதிரி பார்க்கலாம், எந்த மாதிரி ஸ்டோரிஸ் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? ஸோ எல்லாமே ஸ்கிரிப்ட் பேஸ் பண்ணி தான். ரோல் ரொம்ப எக்ஸைட்டிங்காக, சேலஞ்சிங்காக, கஷ்டப்பட்டு எஃபர்ட் போட்டு பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நான் எடுத்துப்போம். கிளாமர் ரோல்ஸ் அந்த மாதிரி, அதில் ஒரு எஃபர்ட் போட்டு கிளாமர் மட்டும் இல்லாமல் ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். In and out cinema. கண்டிப்பா நீங்க எல்லாரும் subscribe பண்ணனும். Subscribe பண்ணுங்க. Subscribe to In and Out Cinema. And do support this channel In and Out on YouTube. Subscribe and on the bell icon irukum, please press that, you will get latest news from this channel.